வந்துட்டு நாங்கள் வந்து எந்த ஒரு மைண்ட் செட்டும் இல்லாமல் தான் வந்தோம். பட் ஆனால் படம் நல்லா இருந்தது. பயம் ஓரளவு இருந்துச்சு, பட் கிளைமேக்ஸ் சொதப்பிட்டாங்க. நல்லா தான் இருக்கு, பேச்சு திகிலா இருக்கு. திங்க் லோ பட்ஜெட் தான், பட் சூப்பரா இருந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம், ஃபேமிலியோட. எதிர்பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு, அதை கொஞ்சம் அசப்ட் பண்ண முடியல. கிளைமேக்ஸ் அப்படிலாம் அப்படி இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வர சீன் தான் ஃபர்ஸ்ட் டைம் திகிலாகும், ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஓரளவு ஓகே தான். கடைசி லெவல் ட்விஸ்ட்டு தான், யாரையுமே நம்பக்கூடாது. ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க, பார்ட் டூ வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லோ பட்ஜெட் தான், பட் சூப்பராக இருந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம், ஃபேமிலி. படம் சரியாக இருக்குப்பா, தராக இருக்கு. ஆனால் படம் பார்க்குற மாதிரி இருக்குது, ஓரளவுக்கு நல்லா ஒரு பண்ணிக்கிறானுவ கேமரா அந்த மாதிரி. மியூசிக் ஒரு சரியாக இருக்கு, நல்லா ஓகே. பார்க்கல சுமாராக இருக்குது, ஓகே. பேச்சு ஒரு மாற்றமாக தான் இருக்குது, ஒரு புதுசாக இருக்குது, ட்ரங்காக இருக்குது, வேறு பண்ணிட்டு. தட் மியூசிக் அவ்வளோ இல்லை, பட் வந்து அந்த கேர்ளோட ஸ்டோரி தெரியும் போது இட்ஸ் நைஸ். அது ஆக்சுவலி அதில் தான் ஸ்டோரி, அவங்களோட எக்ஸாக்ட் ஸ்டோரி லைனே வருது. அதனால் நம்பாதீங்க யாரையும். பேய் படம் தானே, நல்லாயிருக்கு. ஆ இருக்கு, அது ட்விஸ்ட்டு, எண்டிங் ட்விஸ்ட்டு நல்லாயிருக்கும். நிறைய இடத்துல நான் அந்த பாட்டி வர்ற சீன்லாம் நல்லாயிருக்கும், அந்த பேய் பாட்டியாக வருவாங்க அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை, அந்த பாட்டி தான் அந்த செய்வனை செய்கிறவங்க அவங்க அந்த பேய் அந்த மாதிரி. இல்லை ஃபைனலாக அது வந்து முடிக்கும் போது கூட அது வந்து ரியாலிட்டியாக கொண்டு வந்தாங்க. அது ஒரு ட்விஸ்ட்டு நல்லா இருந்தது இல்லை, ஒரு படத்தில் ட்விஸ்ட்டு தான் நல்லா இருக்கும்ல எண்டிங்கில். அதெல்லாம் ஆ மியூசிக் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பார்க்கலாம் ஒரு வாட்டி. இல்லை நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம். அல்லு இல்லை ஆனால் ஓகே, ஃபைன், பார்க்கலாம் ஒன் டைம் ஆச்சு. அல்லு கிளம்பிச்சு, அல்லு கிளம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த பேச்சுங்கிறவங்களே வந்து ஒரு வயசானவங்களாக காமிச்சிருந்தாங்க. சாரி ஸோ அதனாலேயாவது ஒரு கொஞ்சம் மாறி இருந்துச்சு. மற்றபடி இல்லை, குற்றம் குறைகள் சொல்கிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு சினிமா விமர்சகர்கள், பட் பார்க்கலாம் படம் நல்லாயிருக்கு. ஃபுல்ஃபில் ஆகும் ப்ரோ, கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கும், ஃபஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் ஃபஸ்ட் அந்த இதை காட்டும் போது நல்லா இருந்தது. அது பட கதையை ரெண்டாவதுலாம் ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிறாங்க செகண்ட் ஆஃபில் தான். ஃபஸ்ட்டு என்னென்ன புரியாமல் இருக்கும்ல, அந்த இடத்துல கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும், நல்லா இருந்தது. இந்த பேய் வரும்போதெல்லாம் எஃபெக்ட் நல்லா இருந்தது. கடைசியில் ஒரு ட்விஸ்டோட இருக்குது, பட் ஓகே, ஆவரேஜ் வாட்ச். அந்த மாதிரி சும்மா சவுண்ட் எஃபெக்ட்டு, விஷுவல்ஸ் நல்லா இருக்கு. காட்டுப்புலின்னு ஒரு படம் இருக்கு, போய் பாருங்க, கேட்டுவில் அடிக்கடி போடுவான். அதோட பார்ட் டூ தான் இது, அப்படியே இருக்கு. குழந்தைங்க பயப்படும், இந்த குழந்தை பயப்படுச்சு. குழந்தைங்க மேபி பார்க்கலாம், அவங்களுக்கு ஓரளவுக்கு பயமா இருக்கும். காமெடி பெருசா இல்லை, இல்ல இல்ல காமெடி பெருசா இல்லை, காமெடி இருந்தா நல்லா இருந்தது, காமெடி எல்லாம் எதுவும் இல்லை. இது வந்து நாங்க வந்து எந்த ஒரு மைண்ட் செட்டுமே இல்லாம தான் வந்தோம், பட் ஆனா படம் நல்லா இருந்தது. நான் படம் வந்து பார்த்து செகண்ட் ஹாஃப்ல இருந்தா படமே பார்த்தேன், ஆனா எனக்கே படம் பிடிச்சிருந்தது. ஆனா வந்து கதையை வந்து கேட்ச் பண்ண முடிஞ்சது இல்ல, நல்லா தான் இருக்கு படம், நல்லா தான் இருக்கு இல்ல, அதோட நல்லா இருக்கு. ஆமா ஆமா இல்லை, படம் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங் வந்து என்னங்க வந்து என்னன்னா ஒரு சீரியஸ் மோட்ல தான் போகுது, பட் இருந்தாலும் படம் நல்லா தான் இருக்கு. அது வந்து நமக்கு லேக்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி வந்து அவங்க மியூசிக் வந்துட்டு நல்லா தான் இருந்தது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சில சீனில் நமக்கு பயமே இல்லைனா அந்த மியூசிக்கை போட்டே மயம் வந்துட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு குழந்தைங்க பார்க்குறப்ப பயப்படுவாங்க கண்டிப்பாக, ஏன்னா மியூசிக் அந்த மாதிரி டக்குன்னு இடையில வரும் அப்படின்றப்போ லைட்டாக பயம் இருக்கதான் செய்யும். காமெடி ட்ராக் இல்லை இல்லை இல்லை, காமெடி ட்ராக் இது இந்த மாதிரி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்குது. காமெடி இல்லாமல் கரெக்டாக ஒரே சிங்கிள் இதில் போகிறது கரெக்டாக இருக்குது. அது கொஞ்சம் அப்படி இருக்குது, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸே உங்களை வந்து ஸ்கோரிங் தான். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு த்ரில்லர் கொடுக்கும். மேபி உங்களுக்கு நீங்கள் உட்கார ஆடியன்ஸ் வந்து உட்கார வைக்கிறதுக்கான எல்லா இதுவும் இருக்குது.